இச்சேற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது ரசாயன மாற்றம் அந்த ரசாயன மாற்றம் எவ்வாறு நிகழ்வதற்கான சான்று ஒன்று பார்க்க இருக்கணும் அந்த வகையில் இங்கே பேருங்கள் பயன்படுத்தப்பட்ட பொருட்களில் தெரிந்திருக்க வேண்டும் இது உங்களுக்கு தெரிந்திருக்கணும் ஆய்வுக்கூடத்தில் நாங்கள் பயன்படுத்தப்படுற மேக்னீஷிய ஆடை மக்னீஷியன் ஆடை பேருங்கள் எவ்வாறு காணப்படுகின்றது உங்களுக்கு தெரியணும் இவ்வாறான சாம்பல் நிறமாக இருக்குது இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் பயன்படுத்துவதற்கு முன்ன இந்த மணற் நன்றாக உறஞ்ச வேண்டும் ஏன் உங்களுக்கு இங்கே ஒரு என்ன தாக்கம் இது வழியோட தாக்கம் அணிந்து இவ்வாறு காணப்படும் இதை நன்றாக உறஞ்சி நன்றாக உறஞ்சி பளபளப்பாக மேற்பரப்பு வந்த பின்புதான் ரீதியாக பயன்படுத்த வேண்டும் அந்த வகையில் இங்க பாருங்கள் இதை வாறு நாங்கள் நன்றாக உறஞ்சுவதன் மூலம் பாருங்கள் இவ்வாறு மனக்கடுதி அசால் இவ்வாறு நன்றாக பளபளப்பாக வெறும் வரையும் நாங்க என்ன செய்ய வேண்டும் உருஞ்ச வேண்டும் அதன் பின்புதான் நாங்க என்ன செய்யணும் பரிசோதனையில் பயன்படுத்த வேண்டும் பாருங்கள் இப்போது இந்த மக்னீஷியன் நாடா பளபளப்பாக இருக்கிறது அவ்வாறே இவ்வாறு பளபளப்பான ஒரு மக்னீஷியன் ஆடை இங்கே நாங்கள் எடுத்திருக்கிறோம் இந்த மக்னீஷியன் ஆடாவை இப்போ நாங்கள் என்ன செய்வோனோம் தகனம் அடைய செய்ய வேணும் பேரங்கள் தகனம் அடைவதற்காக நாங்கள் மதுசார விளக்கு பயன்படுத்துகின்றோம் அந்த வகையில் இப்போது நாங்கள் இந்த மக்னீஷியன் ஆடாவை அடைய செய்வோம் தகனம் அடையச் செய்யும் போது இங்கே என்ன மாற்றம் இருக்கு பாருங்க இப்ப பளபளப்பான ஒரு மேற்பரப்பான மெக்னிஷியனாடா இங்க தகனம் அடையும் போது எவ்வாறு மாற்றம் ஏற்படுது என்பதை பார்க்க வேண்டும் அந்த வகையில் இங்க பாருங்க இவ்வாறு நாங்கள் பாருங்கள் புகையோட பாருங்கள் வெண்ணிற புகை நேருது அதே நேரம் பிரகாசமாக எரிகின்றது என்பதையும் உங்களால் பார்க்கக்கூடிய இருக்கும் பேரங்க பிரகாசமாக எரிகின்றது புகை செல்லுகின்றது பேரங்கள் இப்போது பேரங்கள் என்ன தூமம் எஞ்சி இருக்குது பிள்ளைகள் அவதானியங்கள் இங்கே என்ன தூமம் எஞ்சி இருக்கின்றதை பார்க்க வேண்டும் இங்க கவனிங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்த மக்னீஷிய நாட எவ்வாறு காணப்பட்டது பளபளப்பானதாக காணப்பட்டது தகனமடைந்த பின்பு பாருங்கள் வெண்ணுற புகை வெளியேறுது வெண்ணுறமாக பிரகாசமாக வெண்ணுறமாக எரிந்தது இதே நேரம் பாருங்கள் வெண்ணுற தூமம் இருக்கின்றது ஆகவே பிள்ளைகள் இங்கே என்ன புதிய ஒரு பதார்த்தம் தோன்றியிருக்கு ஆரம்பத்தில் பாருங்கள் அமைப்பிலே இயல்பிலேயும் வேறுபட்ட புதிய ஒரு பதார்த்தம் இங்கே தோன்றியிருக்கு எனவே இந்த செயற்பாடானது இந்த மாற்றமானது எவ்வாறு நாங்கள் அழைத்து கொள்வோம் இது ஒரு ரசாயன மாற்றம் என்று குறிப்பிடுவோம் ஆகவே பாருங்கள் மெக்னிஷியனான